வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாராக இருக்கிறேன். நம்ம இப்போ இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இருமல் மற்றும் சளி. அதாவது ரொம்ப இருமலும் ரொம்ப சளியோடு இருமிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இஞ்சி, எலுமிச்சை பழம், சின்ன வெங்காயம். இந்த இஞ்சி, எலுமிச்சை பழம், சின்ன வெங்காயம், இந்த மூணையும் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இஞ்சியை வந்து நல்லா தோல் நீக்கிடுங்க. இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் நல்லா தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. மேலே உள்ள அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எலுமிச்சை பழம் வந்து நம்ம அதில் ஒன்றுமே இல்லை, கட் பண்ணி சாறு தான் எடுக்க போகிறோம். சரி, இந்த மூணையும் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி ஒரு 10 ml அளவுக்கு, 5 to 10 ml அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க. இஞ்சியையும் வந்து நல்லா தோலெலாம் நீக்கிட்டு அதே நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து சாறு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கல்வத்தில் வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா அதுலேருந்து சாறு வந்துடும். ஸோ வந்து 5 to 10 ml அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு, 5 ml கீழே வேண்டாம், 5 ml மேலே, 10 ml 5 to 10 ml எலுமிச்சம்பழம் சாறு, இஞ்சியும் வந்து நல்லா இடித்து அதனுடைய சாறையும் வந்து 5 to 10 ml அளவுக்கு இஞ்சி சாறு, ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயத்தையும் நல்லா இடிச்சுட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சின்ன வெங்காயம் நல்லா இடித்த பிறகு நீங்கள் ஒரு சின்ன துணியில் போட்டு அதை நல்லா வெள்ளை துணியில் போட்டு நம்ம இடித்த வெங்காயத்தை இல்லாட்டினா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கனாக்கா அந்த அரைச்ச அந்த தொக்கை எடுத்து நீங்கள் ஒரு சின்ன துணியில் வச்சு பிழிஞ்சிங்கனாக்கா அதுலேருந்து சாறு கிடைக்கும். ஸோ இஞ்சி சாறு 5 to 10 ml, எலுமிச்சம்பழம் சாறு 5 to 10 ml, சின்ன வெங்காயம் சாறு 5 to 10 ml, இந்த மூணுமே வந்து சாறு வந்து எடுக்கும்போது தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பியூர் சாறாக இருக்கணும். ஸோ 5 to 10 ml அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிரும். எலுமிச்சம்பழம், இஞ்சி, சின்ன வெங்காயம் மூணுமே வந்து 5 to 10 ml, மூணையும் தனித்தனியாக 5 to 10 ml, 5 to 10 ml அளவுக்கு தனித்தனியாக வந்து சாறு எடுத்துக்கோங்க. அந்த மூணையை மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 to 20 ml அளவுக்கு வந்து சாறு எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லாட்டினா சாப்பிட்ட நம்ம காலை உணவு சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு அப்புறம், அப்படி இல்லைன்னா காலை உணவு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மூணு சாறையும் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மூணு சாறையும் வந்து ஒரு 20 ml அளவுக்கு மூணு சாறையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ட பிறகும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி அந்த சாறை வந்து சாப்பிடுங்க. அந்த சாறை சாப்பிட்டு தண்ணி எதுவும் குடிக்காமல் சாறு சாப்பிட்டு ஒரு 15 ms வர எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை, காலையில் ஒரு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்ட பிறகாக இருந்தாலும் சரி, நைட்டும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு 2 வேளையில் வந்து நீங்கள் இந்த சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய இந்த நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல தீர்வுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 to 6 எடுத்துக்கிட்டு வரும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குறைஞ்சிரும். ஒரு 15 நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே போதும், நல்லா இருமலும் கண்ட்ரோலுக்கு வந்துடும், அடுத்து வந்து சளி வந்து முழுமையாக குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் 15-20 நீங்கள் கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணும்போதே முழுமையாக வந்து உங்களுக்கு இருமலும் சளியும் ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு வந்துடும், நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.